ஏன் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்ல சமீர் ரிஸ்விக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல, என்ன காரணமா இருக்கும்? நம்ம எல்லாருக்குமே சமீர் ரிஸ்வி பேட்டிங் இறங்குறப்ப ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கா. சமீர் ரிஸ்விக்கு ஒரு புது ரோலை சிஎஸ்கே பிளான் பண்ணிருக்காங்களா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீடைல்டா பார்க்கலாம். அப்புறம் ஐபிஎலோட நெக்ஸ்ட் ஷெட்யூல், அதாவது செகண்ட் ஃபேஸ்க்கான ஷெட்யூலை பத்தி சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ், அதையும் வந்து பார்ப்போம். அப்ப வீடியோ லைக் லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஓ கைஸ், வீடியோ ஃபர்தரா கண்டி பண்றதுக்கு முன்னாடி நேத்து நடந்த விஷயங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. ஹார்திக் பாண்டியா ரோஹித்தை எப்படி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு, எஸ் கேப்டன் சொல்றத கேட்டுதான் ஆகணும். பிளேயரா இருந்தா அப்படி கேப்டன் சொல்றத கேட்க விருப்பம் இல்லைன்னா டீமை வந்து விட்டு வேற டீமை போய் ஜாயின் பண்ணலாம். ஸோ ரோஹித் சர்மானால அதான் இப்போ அடுத்து பண்ண முடியும் நினைக்கிறேன். இதை பத்தி வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை, இப்போ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கேப்டன்ல இருந்து சேக் ஆகுறதுக்கும் கேப்டன்ல இருந்து ஸ்டெப் டவுன் ஆகுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் வந்து இருக்குன்னு. ஆனா ரோஹித்தை நினைச்சா ஒரு பக்கம் சிரிப்பும் வருது. அஞ்சு டிராஃபி அடிச்சு கொடுத்துட்டு இப்போ பவுண்டரி லைன்ல போய் ஃபீல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி, எஸ் கைஸ், இந்த குரூப் ஏ குரூப் பி இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து வெளியே வந்திருக்கு. குரூப் ஏல எம்ஐ கேகேஆர் ஆர்ஆர் டிசி எல்எஸ்ஜி, குரூப் பில சிஎஸ்கே எஸ்ஆர்எச் ஆர்சிபி பிபிகேஎஸ் ஜிடி. ஸோ இப்போ எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு குரூப்பில் இருக்க டீம் வந்து அந்த குரூப்பில் இருக்க டீம்ஸோட ஒரு மேட்ச் வந்து விளையாடுவாங்களாம், ஆப்போசிட்டில் இருக்க குரூப்போட ரெண்டு மேட்ச் வந்து விளையாடுவாங்களாம். எஸ் சேம் எப்படி லாஸ்ட் இயர் வந்து இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. எம்ஐயோட ரெண்டு வாட்டி ஆட போகிறோம், கேகேஆர் கூட ரெண்டு வாட்டி ஆட போகிறோம், ஆர்ஆர் கூட ரெண்டு வாட்டி ஆட போகிறோம், டிசி கூட ஒரு ரெண்டு வாட்டி ஆட போகிறோம், எல்எஸ்ஜி கூட ரெண்டு வாட்டி ஆட போகிறோம், ஓம் அண்ட் அவே அப்படின்னு சொல்லி. அப்படி பார்த்தா ஆர்சிபி கூட வெறும் ஒரே மேட்ச் தான், அதுவும் ஆல்ரெடி வந்து முடிஞ்சிருச்சு. அதனால இன்னொரு ரெண்டு பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை கைஸ். ஸோ மோஸ்ட் லைக்லி அடுத்து வரப்போகிற ஷெட்யூல் வந்து இப்படி தான் வந்து இருக்க போகுது. சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்சை நம்மளால அகெயின் லீக் மேட்சஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிளே ஆஃப்ல மேபி, பட் அதுக்கும் வாய்ப்பு வந்து கிடையாது, ஏன்னா அந்த டீம் வராது. பட் இன்னும் ஒரு சான்ஸ் வந்து இருக்கு. லைக் 2022 எப்படி இருந்துச்சுன்னா, சேம் குரூப்ல இருக்கவங்க கூட ரெண்டு வாட்டி வந்து ஆட வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டியும் ஏதாவது ட்விஸ்ட் வந்து வச்சா வாய்ப்புகள் இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இருந்தாலும் ரொம்பவே லெஸ் சான்சஸ் தான். ஸோ அடுத்த ஷெட்யூலை பத்தி இது வந்து ஒரு மேஜரான அப்டேட். அண்ட் இன்னொரு அப்டேட் என்னன்னா, பிளே ஆஃப்ஸ் அண்ட் ஃபைனல்ஸோட வென்யூவை பத்தி. ஸோ அந்த பிளே ஆஃப்ஸோட ஷெட்யூலுமே வந்து செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ஷெட்யூல் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். குவாலிஃபயர் 1, எலிமினேட்டர் இந்த ரெண்டுமே வந்து அகமதாபாத்ல நடக்க போகுது. குவாலிஃபயர் 2 அண்ட் ஃபைனல்ஸ் வந்து சென்னையில் நடக்க போகுது. ஸோ தலை சொன்னது நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அவர் சொல்லியிருந்தார்ல, ஹோப்ஃபுல்லி மை லாஸ்ட் கேம் வில் பி இன் சென்னைன்னு. ஸோ அதே மாதிரி பிளே ஆஃப்ஸை சென்னையில் கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க, ஃபைனல்ஸுமே சென்னையில் தான். பார்க்கலாம், ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டராக இருக்க போகுது. நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றி, இந்த ஷெட்யூல் அப்டேட்ஸை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இப்போ வாங்க சமீர் ரிஸ்வியை பற்றி பார்ப்போம். கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் டாஸில் சமீர் ரிஸ்வியை இன்றைக்கி நாங்கள் ஆடுறோம், அவர் வந்து டெபியூ பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் சமீர் ரிஸ்வியை ஏன் பேட்டிங் வந்து இறக்கலை? நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து இருந்துச்சே அவருக்கு. நினச்சிருந்தா ஒன் டவுனில் இறக்கியிருக்கலாம், இல்லை அடுத்து ரச்சின் அவுட் ஆனோனே கூட இறக்கியிருக்கலாம், இல்லை ரஹானே அவுட் ஆனோனே கூட இறக்கியிருக்கலாம். ஏன் அவருக்கு சான்ஸ் தரலை சிஎஸ்கே அப்படின்ற மாதிரி நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அண்ட் சில பேர் சோஷியல் மீடியாவில் வந்து இதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வந்து செட் ஆகலை, சமீர் ரிஸ்வியோ ரைட் ஹேண்டட், அதனால் அங்கே லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படி அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் ரீசன் அதுவா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நீங்கள் பார்க்கலாம், ருத்து ரச்சின் ஓப்பன் பண்ணாங்களா, ஃபர்ஸ்ட் ருத்து அவுட் ஆனார், ருத்து அவுட் ஆனோன்னே ரிஸ்வியை வந்து நீங்கள் ரெய்னாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் ரிஸ்வி அப்படின்னு நினச்சிருந்தா இறக்கிருக்கணும், பட் அதை செய்யலை. அவங்க ரஹானே வந்து இறக்குனாங்க. ஓகே, அடுத்து ரச்சின் அவுட் ஆனார். சரி, அடுத்து அப்போனா டூபே தான் அனுப்புவாங்க ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்கு நினச்சா, டேரல் மிச்சலை வந்து அனுப்புனாங்க. மிச்சல் வந்து ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், அப்போ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் தான் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணணும் நினச்சிருந்தா டூபே வந்து அனுப்பியிருக்கணும். எதுக்கு மிச்சல் அனுப்புனாங்க? ரஹானே அவுட் ஆனோனே டூபே வந்து அனுப்புனாங்க, அப்புறம் மிச்சல் அவுட் ஆனோனே ஜடேஜா வந்து அனுப்புனாங்க. என்ன ஆனார் ரிஸ்வி? எஸ், நம்ம எல்லாருமே ஏமாந்து போனதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம ரிஸ்வி ரெய்னா மாதிரி ஆடுறாரு, ரெய்னா செய்கிற எல்லா வேலைகளையும் வந்து செய்கிறாரு, பட் இன் ரைட் ஹேண்ட் அப்படின்றனால நம்ம ரெய்னா கூட வந்து அவரை கம்பேர் பண்ணி ஒன் டவுன் இறங்குவார், டாப் ஆர்டரில் ஆடுவார்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். எஸ் ரிஸ்வியோட பேட்டிங் ஸ்டைல் ரெய்னா மாதிரியே இருந்தாலும், ரிஸ்வி ஃபர்ஸ்ட் பால்லேருந்து அடிக்கக்கூடிய எபிலிட்டி வந்து ரிஸ்வி கிட்ட வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு ரஹானே வந்து ஒன் டவுனில் ஆட இருக்காரு, அதனால ரிஸ்வியோட இந்த எபிலிட்டியை வந்து
கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றனால ரிஸ்வியை ஒரு ஃபினிஷிங் ரோலுக்கு சிஎஸ்கே பார்க்குறாங்க அப்படின்றது கிளியராக தெரியுது கைஸ். ஏன்னா இது லாஸ்ட் இயர்லேருந்து கற்றுக்கிட்ட ஒரு பாடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மக்கிட்ட லாஸ்ட் இயர் பேட்டிங் டெப்த் இவ்வளோ அளவுக்கு வந்து இல்லை. என்னதான் இனிஷியலாக ரன்ஸ் வந்து செட் பண்ணி வச்சாலும் ஸ்லாக் ஓவர்ஸ்லையும் நம்ம வந்து கரெக்டாக பண்ணாலும் ஃபினிஷிங்கில் வந்து நம்ம எப்பயுமே ஒரு 10-20 ரன்ஸ் வந்து ஷார்ட்டாக தான் வந்து முடிச்சுக்கிட்டு இருந்தோம் லாஸ்ட் இயர். இந்த வருஷம் ரிஸ்வியும் வந்து ஃபினிஷிங் ரோலில் வந்து இருக்கனால ஜடேஜாவை நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே அனுப்ப முடியுது. ஜடேஜானால அவரோட இன்னிங்ஸை வந்து ஆட முடியுது. பிகாஸ் ஜடேஜா லாஸ்ட்டில் வந்து அவரால் எடுத்தோடனே வந்து அடிக்க முடியறது இல்லை. பட் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆங்கர் பண்ணி கிளீனாக வந்து மேட்ச் வந்து முடிச்சு கொடுத்துருப்பாரு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சரியான பிளஸ் பாயிண்ட்டாக வந்து தெரியுது. இது யார் எடுத்த முடிவுன்னு தெரியல. தலை எடுத்திருந்தா இது வந்து எனக்கு அவ்வளோ பெருசாக சர்ப்ரைசிங்காக இருக்காது. ஏன்னா தலைக்கு தெரியும் ஒரு பிளேயரை பார்த்தோன்னே எங்கே அவர் ஆட வைக்கிறது, அவருக்கு என்ன ரோல் தரதுன்னு. ருத்து தான் இந்த முடிவு வந்து எடுத்திருந்தார்னா வெல்கம் டு த நியூ எரா ஆஃப் சிஎஸ்கே. பார்ப்போம் சமீர் ரிஸ்வி ஒரு சில மேட்சஸ் வந்து டவுன் த ஆர்டர் வரப்போ அவர் எப்படி ஆடுறாருன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்போ தெரிஞ்சிடும் ருத்து எடுத்த முடிவு கரெக்டாக தப்பா அப்படின்னு. நீங்கள் சமீர் ரிஸ்வியோட இந்த புது ரோலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது தானா இல்லை இது சர்ப்ரைசிங்காக இருந்துச்சா? அவங்களோட ஒப்பீனியன் வந்து சொல்லுங்கள். அப்புறம் சிஎஸ்கேயோட அஃபிஷியல் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் பார்ட்னர் விஷன் லெவனை நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணலாம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. அப்போ இன்னும் வந்தவங்க எல்லாத்தையும் பார்க்குறேன். பை கைஸ்.